முஸ்லீம் வந்து அனுமதியோடு போனோம். ஆனால் எல்லாரும் ஒன்றா சேரணும், அந்த எல்லா மதங்களையும் எல்லா ஜாதிகளையும், அதான் சொல்லுவாங்கள சமரசம் உலாவம் விடாம நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவ விடாம நம்ம சுடுகாட்டை சொல்லுவேன். இறந்து போன இடத்த இறந்து போன இடங்கள் கூட வேறு, எல்லா மதங்களுக்கும் வேற வேற, எல்லா ஜாதிக்கும் வேற வேற. இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் சமரசம் சமரசம் ஒரே இடம் வந்து மேடம், கல்வி நிறுவனங்களும் இந்த சினிமா தேட்டர் மேடம். ஒரு காலர் ஒருத்தங்க வந்து கண்டிப்பா வணக்கம்மா. உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம், யாரங்கிறது கால் பண்றீங்க, லைன்ல இருக்கீங்க, உங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம் மேடம், என் பேர் வந்து புகழ் மேடம். சொல்லுங்க புகழ், உங்க கேள்வி. புகழ் எப்படி இருக்கீங்க மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். ஓகே மேடம், சார்ட்ட பேசணும். சொல்லுங்க சார். சொல்லுங்க புகழ் பேசுங்க சார். வணக்கம் சார், நான் சிவகாசி பேசுறேன். சிவகாசி பக்கத்துல இருந்து விஜய் கேசவலம் ஊரு. நீங்க பேசுறது சரியா காரணம் இல்ல, சவுண்ட் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சிவகாசி சார், சிவகாசி சிவகாசிங்க. உங்களோட டுவெல் டிகிரி வந்து கொடுக்கறதா ஒரு சொல்றாங்க. டுவெல் டிகிரி, ஆமா, அது பற்றி சொல்லுங்க சார். அது முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பேரண்ட்ஸுக்குமே ஒரு வருத்தம் இருக்கு. என்னன்னா வந்து என் பையனை இன்ஜினியர்னு ஆசைப்பட்டேன், அதாவது ஒரு செட்டப் ஆயிட்டாங்க, வேலைக்கு போகிறான் வேலைக்கு போகல, அதாவது பாஸ் ஆகிறான் பாஸ் ஆகலை. அவன் என் பையன் இன்ஜினியரிங் படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும் மோகத்தில் வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து 10 பேர், நான் வந்து 8வது பையன். எங்கள் அண்ணன் மூத்தண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் படித்தார். எங்கள் அம்மா கிட்ட இருந்தால் உலகத்துலேயே பிகாம் தான் சிறந்த படிப்பு அப்படி முடிவு பண்ணிட்டாங்க. நான் அதிகமாக படித்திருந்தா கூட நான் எம்ஏ எம்ஃபில் எம்ஃபில் எம்பிஏ பிஹெச்டி படிச்சிருக்கோம்னா அதெல்லாம் தெரியாது, பிகாம் தான் அப்படிம்பாங்க. அது மாதிரி எங்கள் அம்மா இருக்கிற வரையுமே செட் ஆகிட்டாங்க உலகத்துலேயே சிறந்த, ஏன்னா மூத்த பையன் படித்ததுனால. அது மாதிரி இந்த தமிழ்நாட்டு அம்மாக்கள் என்ன முடிவு பண்ணிட்டாங்கனாக்கா, இன்ஜினியரிங் தான் உலகத்துலேயே சிறந்த படிப்பு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது இன்னைக்கு இன்ஜினியரிங் படிச்சுட்டு டிஸ்டிங்ஷனை வாங்கிட்டு வேலை இல்லாமல் அப்படியே வேலைக்கு போனாலும் எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு தெரியுது. ஆனால் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னாக்க, 40 வயசு முன்னாள் முதல்வர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா 40 எத்தனை வயசுனாலும் நீங்கள் மற்ற ஜாப்லாம் நீ கோடி கோடியாக சம்பாதிக்க முடியாது, அப்படியே சம்பாதிச்சோட நீங்கள் 10,000 சம்பாதிக்கணும், அதுக்கு ஒரு வயசு வச்சிருக்காங்க, இத்தனை வயசுக்குள்ள வரணும் அப்படின்னு வச்சிருக்காங்க இல்லைங்களா. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ராணுவத்தில் போய், நான் ஒரு எக்ஸ் மிலிட்டரிங்கிற முறையில் சொல்கிறேன், ஒரு ராணுவத்தில் போயினா 17 வயசுலேருந்து 21 வயசுல 25 வயசுக்குள்ள ராணுவத்தில் போய் சேரணும். அப்படியே நீங்கள் ராணுவத்தில் சேர்ந்தாலும் உங்களுடைய இளமையெல்லாம் நாட்டுக்காக அர்ப்பணிச்சுட்டு நீங்கள் வந்து 40-45 வயசில் நீங்கள் வெளியில் வரும்போது நமக்கு அரசாங்கம் தரக்கூடிய பணம் ஒரு 25 லட்சம் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கலாம், அது பட்பட்டாக கொடுப்பாங்க. ஆனால் அந்த 25 லட்சம் அப்படிங்கிறது இங்கே 40 வயசில் 50 வயசில் எந்த வயசுலாம் கிளிக் ஆகும், அதை முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அதை எறும்பூர அதாவது இன்றைய இளைஞர்கள் என்ன நடிக்கிறாங்கன்னா, நேராக வந்தோன்னா உடனே நடிச்சோம்னா உடனே சூப்பர் ஸ்டார் ஆகிடும், சூப்பர் ஸ்டாரோட இன்றைக்கி சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க. அவருடைய கஷ்டங்களை கட்டிங்கன்னா எல்லாம் நினைக்கிறாங்க அவர் நல்லா இருக்காங்க அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் நல்லா இருக்கிறது எப்படிலாம் முயற்சி பண்ணாங்க அப்படி தெரிஞ்சால் நமக்கு உண்மையிலே அது யாருக்குமே அந்த புறாமையே வராது. அதனால் இன்றைக்கி எறும்பூர கல்லும் தேய் சொல்லுவாங்க. இன்றைக்கு இளைஞர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபிலிம் இன்ஸ்டியூட் பார்த்தாச்சு, ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி பார்க்குறீங்க, உடனே ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, கேட்டு என்ன பண்ணுறாங்க, அதோடு வச்சிட்றாங்க. நம்ம போய் நான் வந்து நேராக அவங்க வீட்டுக்கு வந்து நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து சினிமாவில் நடிக்கணும், நீங்கள் சினிமாவில் சாதிக்கணும், உங்களை நாங்கள் புகழ் அந்த மாதிரி யார் வருவா சொல்லுங்கள். அந்த மாதிரி இன்றைக்கெல்லாம் அப்படின்னாக்கா அவங்க முறையான வழிகாட்டுறதே இங்கே இல்லை, முறையான பயிற்சியுமே இல்லை. நீ எந்த கல்லூரியும் எடுத்துங்க, அதே குறை சொல்ல, நம்மளாக போகணும், நம்ம பசங்களாக படிச்சுக்கணும். அதனால என்ன பண்ணுறாங்க, உங்கள் அப்பா அம்மா ஒரு பையனை ஸ்கூலில் சேர்க்கும்போது அப்பா படிச்சிருக்காங்களா அப்பா படிச்சாங்களா ஏன் கேட்குறாங்கன்னா, நீங்கள் தான் சொல்லித்தரணும். இல்லை இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு உத்தரவாதம் ஜென்ஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முறையாக 3 முழு சினிமாவில் ஃபியூச்சர் ஃபிலிமில் உத்தரவாதம் தரோம், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் தரும். இங்கே படித்த மாணவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் வேறு சினிமா கம்பெனிகளில் போய் எனக்கு இப்போ வாய்ப்பு வேணும், எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு எங்கேயுமே என்ன படியே ஏறி இறங்க தேவையில்லை. இது வந்து ஜென்ஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட் என்ன காரணம் அப்படின்னாக்க, படக்கம்பெனிகள் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் வச்சுருக்காது,
பிலிம் வச்சிருக்கவங்க பட கம்பெனி வச்சிருக்க மாட்டாங்க. பட் ஜெம் பிலிமெண்ட்ஸ் ரெண்டுமே இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, என்னோட சிஸ்டர் கன்சர்ன் தேவர் மூவி மேக்கர்ஸ் அண்ட் ஜெமினி சினிமாஸ் அண்ட் மெட்ராஸ் பிக்சர்ஸ் அண்ட் ஜெம்ஸ் பிக்சர்ஸ் இப்படி நாலஞ்சு சிஸ்டர் கன்சர் இருக்காங்க. இவங்க தொடர்ந்து வருடத்திற்கு குறைந்தபட்சம் 12 ஃபீச்சர் ஃபிலிம் சினிமா திரைப்படம் தயாரிப்பாங்க. அப்படி தயாரிக்கும் போது முதல்ல நம்முடைய மாணவர்களுக்கு, நம்ம காலேஜில் படித்த மாணவர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு அம்மா என்ன பண்ணவனாக, ஒரு பையன் இந்த உலகத்தில் சிறந்த மனிதன் யாரை பட்டம் கொடுக்கணும், முதல்ல பெற்றவங்க கொடுக்கணும். என் பிள்ளை நல்ல பிள்ளை, என் பிள்ளை என் பையன் நல்ல பெற்றவங்க கொடுக்குற பட்டம் தான் பெரிய பட்டம். அது மாதிரி முதல்ல எங்களுடைய மாணவர்கள் நாங்கள் அங்கீகரிக்கணும். அவங்க நடிப்பு பயிற்சி கொடுத்து அவங்களை எங்கள் சினிமா நடிக்க வச்சாதான், இல்லை நாங்கள் படி பயிற்சி கொடுத்து நீ இப்போ இன்னொரு கம்பெனி தேர அப்படின்னா நாங்கள் கொடுத்த பயிற்சி சரியில்லைன்னு அர்த்தம் இல்லைங்களா. ஒரு வாத்தியார் புத்திசாலியை முட்டாளா அப்படின்னு பார்க்கறனாக முதல்ல மாணவனை பார்க்க, மாணவன் என்பது கண்ணாடி மாதிரி. இந்த மாணவன் புத்திசாலியாக இருந்தால் கண்டிப்பாக பயிற்சி கொடுத்த வாத்தியாரும் புத்திசாலி, குருவும் புத்திசாலி. அந்த மாணவன் முட்டாளன் தோத்துட்டானாக அங்கே குருவும் தோத்துட்டார். அப்படிங்கிறப்ப வந்து ஜெம்ஸ் அப்படின்னாக பேரை வச்சிருக்கோம். ஜெம்ஸ்னு ஜெம்ஸ்னா நடிக்க வர்றவங்கள இல்லை சினிமா துறையில் சாதிக்க வர்றவங்கள பட்டை தீட்டி இல்லைனுங்க. நீங்கள் வந்து ஜொலிக்கணும், இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ஜொலிக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரியா வந்து இன்றைக்கி ஒரு உலகநாயகன் இருக்கார், சூப்பர் ஸ்டார் இருக்காங்க அப்படின்னாக்க அவங்களை கடந்து வந்த அவங்களும் பல தோல்வியை சந்தித்து பல கஷ்டங்கள் சந்தித்து வந்திருக்காங்க. ஆனால் இன்றைய இளைஞர்களை வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன அப்படின்னாக்கா, வந்தோடனே சாதிக்கணும். அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிறைய சொல்லுவாங்க, முட்டையிடும் கோழிகளில் தெரியாத மாதிரி கஷ்டங்களே இல்லாமல் சாதிக்க நினைக்கிறாங்க. அது மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் சாதிக்கிறாமல் இப்போ சினிமாவில் நடிக்க வர்றாங்க. இப்போ நாங்கள் பயிற்சி சொல்லிக் கொடுத்துருக்கும் போது இவங்களால் வரக்கூடிய பாதிப்புகள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லைட்டிங் அவர் லைட்டிங் சென்ஸ் நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, ஒரு ஆக்டிங் பண்ணும்போது இந்த லைட் எப்படி கேரி பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு கேமரா எப்படி கேரி பண்ணணும் சொல்லும்போது கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் முடிஞ்சு போச்சு. இந்த லென்ஸ் கீழே வச்சோம்னா அந்த லென்ஸோட மதிப்பு 5 லட்சம் 10 லட்சம் ரூபா. இவங்க கொடுக்கக்கூடிய ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எல்கேஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபீஸ் தராங்களோ அதை தான் தர்றாங்க. பட் என்ன பண்ணுறாங்க, இவங்க கையில் கொடுக்கக்கூடிய பொருட்களை பார்த்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு எக்ஸ்பென்சிவான பொருள். அதனால் சினிமாவில் சாதிக்கிறவங்களுக்கு ஜெம்ஸ் ஃபிலிமென்ஸ் முறையான முகவரியாக இருக்கும். ஓகே சார், ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். நேர்களை ஒரு சிறிய இடைவேளை, மீண்டும் சந்திப்போம், இணைந்திருங்கள். உங்களோட நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். சார், இப்போ வந்து பொதுவாக வந்து பெண்கள் வந்து சினிமா துறைக்கு வர வந்து ரொம்பவே பயப்படுறாங்க, இது வந்து நிஜமான உண்மையும் கூட. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சினிமா துறை ஏற்றதா பாதுகாப்பானதா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது வார வாரம் மறக்காமல் அந்த கேள்வி கேட்குறாங்க, பெண்கள் வந்து சினிமா துறைக்கு வரலாமா அப்படின்னு. தமிழ்நாட்டு பெண்களை தவிர தமிழ் சினிமாவில் எல்லா பெண்களும் அதிகமாக வர்றாங்க. கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திரா இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், இல்லை மும்பையாக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், இப்படியெல்லாம் வர்றாங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி தமிழே தெரியாமல் இங்கே வந்து தமிழ் கற்றுக்கிட்டு நடிக்கிறாங்க. நான் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா இந்த உலகத்தில் எந்த இடமும் யாருக்கும் சொந்தம் கிடையாது. நம்ம சொல்லலாம் அன்றைக்கி இத்தனை ஏக்கர்னால எனக்கு சொந்தம் அப்படின்னு, நம்ம வந்து நிலத்துக்கு சொந்தக்காரன் கிடையாது, நம்ம நிலத்துக்கு ஏஜென்ட். செத்து போன பிறகு இன்னும் கேள்வி போங்க, கீதாச்சாரத்தை சொன்னதான்னு வச்சுங்களேன். அதுபோல் தமிழ் பெண்கள் நாட் ஓன்லி தமிழ் பெண்கள், பெண்களுக்கு சினிமா துறையை விட வேறு எந்த துறையும் பாதுகாப்பாக இருக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னாக்க, பெண்களுக்கு வீட்டில் எப்போனா இன்றைக்கி வீட்லேயே பாதுகாப்பு இல்லை. எங்கே பாதுகாப்பு இருக்குது? எல்லா ஊர்லேயும் பாதுகாப்பு. பஸ்ஸில் போக முடியல, ட்ரெயினில் போக முடியல. அதுக்கான ட்ரெயினை ஒதுக்க முடியுமா? ட்ரெயினில் போகாமல் இருக்காங்க, பஸ்ஸில் போகாமல் இருக்காங்களா? டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சம்பவம் நடக்குது. நம்ம செய்தித்தாளில் பார்க்குறோம், ஒர்க் பண்ணுற இடத்துல பல டிஸ்டர்பன்ஸ் ஆகுது இல்லைங்களா. அது மாதிரி என்ன பெண்கள் அப்படின்னா, நான் பெண்கள் மட்டும் இல்லை மேடம், இப்போ எல்லாத்துக்குமே அது பாதுகாப்பு அப்படிங்கிற பார்த்து நான் நீங்கள் நிறைய பேர் பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றாங்க. ஆண்களுக்குமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் லண்டன் ஒரு சிட்டி இருக்குது, உலகத்திலே பெரிய சிட்டி, சாயங்காலம் 5 மணிக்கு மேலே 6 மணிக்கு மேலே தனியாக நடந்து போக முடியாது, ஆண்கள் நடந்து போக முடியாது, வழிபறிக்குள்ளே அப்படி இருக்குது. ஆனால் இன்றைக்கு சினிமாவில் பார்த்தீங்கன்னாக்க, சினிமா துறை பெண்களுக்கு எந்தளவு பாதுகாப்பு தருதுனாக்க, நீங்கள் எந்த ஒரு துறையை எடுத்துட்டாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வேலைக்கு நாம தான் போகணும். நம்ம போயிட்டு திரும்பி வர வரைக்கும் நம்ம தான், நம்மளுடைய உடம்புக்கும் நம்முடைய உடலுக்கும் உயிருக்கும் உடமைக்கும் உத்தரவாதம். ஆனால் சினிமா அப்படி இல்லை. நீங்கள் உள்ளே போ, ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஒரு நடிகை இருக்காங்கன்னா, ஒரு நடிகர்னா ஹீரோயின் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், வேறு கெஸ்ட் ஆக்ட்ரஸாக இருக்கலாம், யாரும் இருக்கலாம், ஸோ கேரக்டர் உள்ள பண்ணலாம், ஒரு அம்மாவோ அக்காவோ அண்ணியாக யாரும் இருக்கலாம். அவங்கள வந்து அழைச்சிட்டு திரும்பி ஷூட்டிங் ஸ்பாட்டு போயிட்டு அவங்க உங்களை முடிச்சுட்டு எந்த எத்தனை மணியாக, நைட்டு 11 மணி 12 மணி இல்லை சாயங்காலம் 5 மணி 6 மணி பகலாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி, உங்களை டே ஷூட்டாக நைட் ஷூட்டாக அதை பொறுத்து என்ன பண்ணுவாங்கன்னாக்க, நீங்கள் அழைச்சிட்டு போகிறதுலேருந்து என்ன பண்ணுவீங்கன்னாக்க, காற்றும் ஒளியும் சூரிய ஒளியும் காற்று மட்டும் தான் என்ன பண்ணணும், நீங்களா சுவாசிச்சுக்கணும். அதில் நீங்கள் தான் சுவாசிச்சாகணும். நீ குடிக்கிற வந்து நீர்லேருந்து காஃபி டீலேருந்து சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாம் முறையாக கொடுத்து உங்களுக்கு எந்த பத்திரமா எப்படி அழைச்சிட்டு போனாங்களோ அதே மாதிரி கொண்டாந்து வீட்டில் விட்டுருவாங்க. வீட்டில் விட்டு இதற்கிடையில் ஏதாவது பிரச்சனை வந்து அப்படின்னாக்க, அந்த சினிமாவில் உள்ள ஹீரோவிலேருந்து சினிமாவில் அந்த 24 கலையில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து எல்லாமே தலையிட்டு அவங்க முன்னின்று தலையிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பிரச்சனை திருத்து வைப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற ஒப்பந்த இடத்துல நமக்கு என்ன
ஒரு டிபார்ட்மெண்ட்ல, அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறது அவங்களே கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா சினிமா அப்படி கிடையாது. ஒட்டுமொத்த அந்த அந்த படக்குழுவில் இருக்கக்கூடிய அந்த யூனிட்ல போனக்கூடிய அத்தனை பேருமே, அதாவது ஆர்டிஸ்டும் சரி எல்லாமே, அந்த அனைவரும் ப்ரொடியூசர், அதாவது ப்ரொடியூசர் ஹீரோ டைரக்டர் எல்லாம் சேர்ந்து அந்த பெண்களுக்கு வந்து வந்த ஆர்டிஸ்ட்க்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவங்களே வந்து முன்னிருந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. இப்படி ஒரு துறை வந்து வேற எங்கேயுமே கிடையாது. அதாவது அழைச்சிட்டு போய் பத்திரமா அழைச்சுன்னா ஒரே துறை பெண்களுக்கு சினிமா மட்டும்தான். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, வெளியில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு சினிமா பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. ஆமாம், சினிமானா அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு. மேடம், எல்லா படங்களையும் நீங்கள் என்ன நினைக்கிறாங்க, சினிமாவில் போனால் பெண்கள் என்ன தவறாக நினைக்கிறாங்கனாக்க, சில காட்சிகள் வந்து தவறுதலாக காட்டமாக இருக்கும். டூயட் ரொம்ப நெருக்கமாக ஒரு டூயட் சாங் அப்போ எல்லா டேரக்டருமே வந்து டூயட் வைக்க மாட்டாங்க. மேடம், ஒரு காலர் இருக்காங்க சார், அவங்ககிட்ட பேசிட்டு வந்துடும். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க, உங்க கேள்வியை சார் கிட்ட கேளுங்கம்மா. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. ஹலோ, அம்மு ஃப்ரம் பெரம்பலூர். சொல்லுங்கம்மா. வணக்கம். 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 சொல்லுங்கம்மா. வணக்கம். இப்ப என்னன்னா, ஒரு அம்மா வந்து கேக்காங்க, அவங்க பையன் வந்து ரொம்ப அழகா இருக்காங்க, காலேஜ் செகண்ட் இயர் போயிட்டு இருக்காரு. சொல்லுங்க சொல்லுங்கம்மா, லைன்ல இருக்கீங்க, கேட்டாங்களா? எஸ், ஷீ இஸ் எ ஸ்டோரி ரைட்டர். அதனால ஸ்டோரி வித் சன், ஸ்டோரி வித், அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேக்காங்க. அவங்க ஸ்டோரி ரைட்டர், அவங்க சன் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்களா, அதனால அவங்க ரெண்டு பேருக்குமே சேர்ந்த மாதிரி வாய்ப்பு ஏதாவது கிடைக்கும். தாராளமா அவங்க, நீங்க வந்து உங்க அம்மா, உங்க பையனுக்கு உங்க அம்மாவே நீங்க சினிமாவில் நடிக்கலாம், வாய்ப்பு என்ன, அதாவது நீங்க நினைக்கலாம். அளவு உங்களோட நிகழ்ச்சி வந்து நான் ஏதோ சொல்லிட்டு போறேன்னு வச்சுக்கலாம், புரியல உங்களுக்கு நான் சொல்றதா, நீங்க உங்களுக்கு வாய்ப்பு வேணும். நான் திரும்ப சொல்றேன், இந்த முகவரிக்கு இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நிகழ்ச்சியை முழுவதும் பாருங்க. இந்த நிகழ்ச்சியுடைய முடிவுல இந்த என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஜெம்ஸ் பிலிமெண்ட்ஸுடைய முகவரி போடுவாங்க, அந்த முகவரியை கண்டிப்பா நீங்க தேடி வாங்க. நீங்க நாளைக்கு கூட வரலாம், ஒன்னு எப்போ நீங்க எப்போ வரலாம். ஏன்னா வந்து மற்ற இன்ஸ்டியூட்டுக்கும் ஜெம்ஸ் பிலிமெண்ட்ஸ் என்ன வித்தியாசம் முன்னாங்க, அதாவது சொல்லுக்கும் செயலுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் மாறும்போது வாழ்க்கையில் தோத்துடுறோம். அதை பழைய பாட்டில் சொல்லுவாங்க, சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும். அம்மா, அந்த அட்ரஸ் வந்து உங்க ஸ்கிரீன்ல தெரியுது, நீங்க பாத்துட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு அவங்கள தொடர்பு கொள்ளலாம். அவங்க வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல்களை கொடுப்பாங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. பழைய இதுல சொல்லுவாங்க, ஒரு பாட்டுல அழகான ஒரு பாட்டு ஒண்ணு, சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவு வந்துட்டோம், நம் சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பது. அப்படின்னா ஒரு பாட்டு, தங்கத்திலே ஒரு குறையீர், அந்த பாட்டுல சொல்லுவாங்க, நம் சிந்தையிலும் செயலும் ஒன்றுபட்டாலே என்ன நினைக்கிறோமோ அது செய்யணும், இதுக்கு என்ன சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டாலே ரெண்டு கரெக்டாக உண்டாகும்போது அது மாற்றமே வராது. அது மாதிரி இந்த நிகழ்ச்சியில் கேட்ட பெரம்பலூர்ல கேட்ட அம்மு அம்மாவர்களும் அவங்களுடைய பையனுக்கும் ஒன்றுனாக்க, நீங்கள் சிந்தையில் நினச்சிருக்கீங்க, நானும் என் பையன் நடிக்கணும், நான் வந்து செஞ்சு ஸ்கிரிப்ட் ரைட் ஆகணும், இல்லை ஒன்றா நடிக்கலாமா அப்படி கேட்டுருங்க, நீங்கள் நினச்சிருக்கீங்க, அதை நினைக்கிறது செய்யணும் அப்படின்னா நீங்கள் நேராக இன்ஸ்டியூட் அந்த இன்ஸ்டியூட் வாங்க. நீங்கள் நினச்சிட்டு வராமல் இருந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறதுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கேப் வந்தது. நீங்கள் நிச்சயமாக நீங்கள் காலங்காலமாக நினச்சிட்டே அப்படின்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயசு 90 வயசாக 95 வயசாகும். அப்போ நாளைக்கு சினிமா பார்க்கும்போது, நானும் ஒரு காலத்தில் இப்போ தான் சினிமா போகணும்னு நினச்சேன் ஆனால் முடியலை அப்படின்னு என்ன பண்ணுறேன் வந்து, இப்போ இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசிட்டு இருப்பேன், நல்ல நல்ல வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட்டேன். வாய்ப்புகளை நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, சிந்திச்சு கேட்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டீங்க, அதை முறையாக பயன்படுத்தணும். நேராக நீங்கள் எப்போ எனி டைம் ஒர்க்கிங், அதாவது மண்டே டு சண்டே நீங்கள் எப்போ வரலாம் வரும்போது தகவலை ஃபோன் பண்ணிட்டு வாங்க மேடம். நன்றி சார். இப்போ வந்து பொதுவா ஒருத்தங்க வந்து நடிக்க வராங்க, அவங்களுக்கு வந்து எந்த கேரக்டர் சூட் ஆகும், ஒரு வில்லனாவோ ஒரு காமெடியனாவோ அந்த மாதிரி ஒரு ஹீரோவாகவோ அந்த மாதிரி என்ன எந்த கேரக்டர் சூட் ஆகும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஏதாவது பயிற்சி அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும். நடிக்க வரவங்களுக்கு எந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னாங்க, அதாவது பொதுவாகவே சினிமா வட்டாரங்கள் நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தம்பி சினிமா பார்ப்பது உங்க அம்மா எங்க அம்மா பெரியம்மா சின்னம்மா கிடையாது, இது சினிமா அப்படிம்பாங்க. சினிமா அப்படின்னாக்க நம்பி ஒன்றுங்களை எப்படியுமே கடைசியுமே விட்டுறாது. பொதுவாக ஒரு அம்மா என்ன பண்ணானாக்க, ஒரு வீட்டில் 4 பசங்க இருந்தானாக்க, அவங்க அம்மாவுக்கு தெரியும், சின்ன பையனுக்கு தேங்காய் சட்டி வைப்பாங்க, பெரிய பையன் சாப்பிட மாட்டாங்க, தக்காளி சட்டி தான் சாப்பிடுவாங்க, அம்மா இவன் வந்து ரெண்டுமே சாம்பார் தான் சாப்பிடுவாங்க. 4 குழந்தைகள் இருக்கும்போது ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த குழந்தைக்கு இட்லி பொடி வைக்கணும், எந்த குழந்தைக்கு சாம்பார் வைக்கணும், எந்த குழந்தைக்கு எந்த ஃபுட்டு பிடிக்கும் தெரிஞ்சுங்க. அது போல ஒரு காலர் ஒருத்தங்க வந்திருக்காங்க சார், தொடர்ந்து பேசும். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சார், நான் சென்னையிலிருந்து முருகேசன் பேசுறேன். வணக்கம். வணக்கம் முருகேசன், சொல்லுங்க. வணக்கம் முருகேசன், சொல்லுங்க. வணக்கம் சார், இப்போ எனக்கு ரெண்டு கொஸ்டின் தான். பட்டு சினிமா துறை, அதாவது நீங்க வந்து ஆர்மி விட்டதாய் வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா, ஓகேங்களா, அதுல வந்து உங்களுக்கு இந்த சினிமா துறையில வச்சு இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ நடத்துறது எப்படி, ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஐடியா வந்திருக்கா? ஓ, ராணுவத்துல இருந்து எப்படி சினிமா துறை வந்து நான் வந்து கேக்குறீங்களா? எப்படி ஒரு செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் உருவாக்கணும்னு நீங்க நினைச்சதுக்கு காரணம், ரீசன் ஏதாவது ஒரு சொல்ல முடியுமா? பரவாயில்ல பரவாயில்ல, எல்லாரும் வந்து நான் சினிமாவில் நடிக்கலாமா, சினிமாவில் ஜெயிக்கலாம் கேட்குறாங்க. அதுக்கு இடையில நீங்கள் வந்து
நான் எப்படி மிலிட்டரி இருந்து சினிமா துறைக்கு வந்து கேக்குறீங்க? ரொம்ப நல்ல கேள்வி. என்ன தெரியும், நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாக்குறீங்கன்னு தெரியுது. ஏன்னா ஒண்ணுமே இல்ல மேடம், மிலிட்டரியில சினிமாங்கிறது கட்டாயம் பார்த்தே ஆகணும். ஏன்னா மொழி தெரியுதோ தெரியலையோ, ராணுவத்துல வந்து இன்னைக்கு இருக்கு, வீக்லி ரெண்டு படம் பார்க்கணும். அப்ப நாங்க போய் பார்க்கும்போது பகலாம் கடுமையான ட்ரைனிங், நைட்டு நம்ம போய் போய் தேட்டரில் உட்காந்தா போபால் மத்திய பிரதேசம் போபால் 1988 போய் உட்காந்தா பார்த்தீங்கன்னா தூக்கம் தக்கும் போது ஃபுல்லாக கடுமையான ட்ரைனிங். ட்ரைனிங்னா சில சமயங்களில் வந்து செத்து போகிறவங்க தோணும், அவ்வளோ கஷ்டமான ட்ரைனிங். போய் இதில் தூங்க கூட விட மாட்டாங்க, போய் சினிமா பார்த்து வாங்க அப்படிம்பாங்க. சினிமாவில் போனால் தமிழில் பேசினாலும் நம்ம புரியும், நமக்கு ஹிந்தியில் ஒன்றுமே தெரியாது. இப்படியே உட்காந்து தெரிஞ்ச மொழியில் பேசுகிறவங்க தூக்கம் வந்து படம் சரியில்லை, தூக்கம் வந்துடும். தெரியாத மொழியில் பேச கண்டிப்பாக தூக்கம் வரும். அப்படியே உட்காந்து பார்க்கும்போது அப்படி நானா படகர்னு ஒரு சார் நடிகர் வந்தார். அவர் பார்த்தோன்னா என்னடா அவர் பேசுற மொழி புரிஞ்சோ இல்லையோ, ஆனால் முகத்தில் பல விஷயங்கள் புரிஞ்சு. ஆஹா, நானா படகர் சார் பார்த்தோமே, யாரா அவரும் பார்த்தா அவர் பார்த்தா அதில் எங்களுக்கு அந்த நடிப்பில் ஒரு இது வந்துச்சு. அன்னைக்கு நான் ஆசைப்பட்டேன், ஒரு 20 வயசில் ஆசைப்பட்டேன் சினிமா நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி ஆசைப்பட்டுட்டே நம்ம என்ன நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அனைத்து நேயர்கள் நீங்கள் இருக்க மாதிரியே நான் பண்ணேன், சினிமா நடிக்கணும் சினிமா நடிக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன். ஆனால் இருந்து நான் சினிமா நடிக்க வரும்போது ஆசைப்பட்ட போது 20 நான் சினிமா நடித்த போது 40 முதல்ல ஒவ்வால் பசங்க அப்படிங்கிற படத்தில் வில்லனா, ஒவ்வால் பசங்க படத்தில் வில்லனா பண்ணேன். அப்புறம் மரப்பாச்சிங்கிற படத்தில் ஹீரோவாக பண்ணேன். அண்ட் தென் நான் பூங்காட்டம் படத்தில் பண்ண படம் ட்ராப் ஆகிடுச்சு. இப்போ திருப்பதி சாமி குடும்பம் அப்படிங்கிற படத்தில் வந்து இப்போ பாருங்கள், அந்த அதிகாலை 5 இப்போ நீங்கள் இப்போ டிவியில் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. அந்த அதிகாலை 5 படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் மூவி, இதில் வந்து மெயின் கேரக்டர் நான் தான் பண்ணியிருக்கேன். அந்த மரப்பாச்சி அப்படிங்கிற படம் தமிழ் படம் வச்சு இதில் நான் தான் ஹீரோவாக பண்ணேன். இல்லை ஹீரோ பண்ணி நான் தான் அந்த படத்தை ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணேன். அதில் அந்த முத்து மனோகர் அப்படிங்கிற ஒரு கேமராமேன் தான் ஃபுல் டைரக்ஷன் பாடல்கள் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி அவர்லாம் பண்ணுவோன்னே பாருங்கள், இந்த படம் வந்து அதிகாலை 5 இந்த அதிகாலை 5 வந்து விடைக்காலம் 5 ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் வந்து எல்லா குடும்பத்திலும் நடக்குது. எவ்வளோ அஜாக்கிரதையாக இருக்காங்க மக்கள், எவ்வளோ அஜாக்கிரதையாக இருக்காங்க. சாயங்காலம் காலையில் விடிஞ்சிருச்சு அப்படின்னு. அடுத்து தங்கச்சிப்பி, இந்த தங்கச்சிப்பிங்கிற ஒரு ஆசிரியரோட மதிப்பை வந்து இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரு சினிமா தங்கச்சிப்பி அப்படிங்கிறது. அதாவது தங்கச்சிப்பி அப்படின்னா பொதுவாக என்ன பண்ணோன்னா, ஒரு சிப்பி வந்து முத்து வந்து சிப்பிக்குள்ளே வருதுன்னா தாய் தகப்பு நினைப்பாங்க. தாய் தகப்புனா இல்லாத குழந்தைக்கு இங்கே யாரா வந்து அம்மா அப்பா அப்படின்னா ஆசிரியர் மட்டும்தான் அப்படிங்கிறத வந்து சொல்லப்படுறது தான். சமுதாயத்துக்கு நல்ல, நீங்கள் சொன்ன மாதிரி பெண்களை பற்றி சொன்னீங்க, எல்லா பெண்களும் நினைக்கிறாங்க சினிமா போனால் வந்து நம்ம கட்டிப்பிடிப்பாங்களோ, டூயட் பாட சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு தவறான எண்ணங்கள்லாம் இருக்குது. ஆனால் பழைய காலம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரங்காராவ் சார் கண்ணம்மா மேடம்லாம் நடிச்சிருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா முத்துராமசெல்லாம் நடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட அம்மா அப்பா மாதிரி வாழ்ந்துருப்பாங்க. நீங்கள் திருப்பதி சாமி குடும்ப படத்தில் நம்ம நடிச்சிருக்கேன் பாருங்கள் நீங்கள். டி ராஜன் சார் அப்படி தான், டி ராஜன் சார் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா யாரையுமே தொடாமே நடிப்பார். அது மாதிரி பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு துறை சினிமா. இப்போ நான் சொன்ன மாதிரி என்னமோ கேட்டிங்க, வர சினிமாவில் நடிக்கிறவங்களுக்கு எப்படி நீங்கள் எந்த மாதிரி கேரக்டர் கொடுப்பீங்கன்னு, ஒரு அம்மா எப்படி 4 அவங்களோட சுவையை அறிஞ்சு உணவு பரிமாறுறாங்களோ, அது போல் இந்த எங்கள் இன்ஸ்டியூட்டில் வர்றவங்களுக்கு அவங்களை அவங்களை நடிக்க வச்சு எங்களுக்கு புரியும். அவங்களை வந்து உள்ளே சேர்ந்து நீங்கள் வந்து சேர்ந்த உடனே நீங்கள் என்னையும் வில்லேஜாக இருந்துருப்பாங்க, நீங்கள் படிக்காதவங்க கூட இருந்துருப்பாங்க. ஒன்று ஆர்வம் மட்டும் உங்கள்கிட்ட இருக்குது, ஆர்வம் மட்டுமே எங்களுக்கு போதும். நாங்கள் சொல்கிற மட்டும் நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குது, நீங்கள் வந்து கெஸ்ட்டுள்ளாக வரலாமா, வில்லனாக வரலாமா, ஹீரோவாக வரலாமா? ஹீரோவாக வரணும், நீங்கள் ஒன்று சிகப்பு நல்லா ஒன்றை சிக்க சிவையில சிகப்பாக இருக்கணும், முப்படிச்சிருக்கணும், பக்கான ஹேர் ஸ்டைல் இருக்கணும், வயசு கம்மியாக இருக்கணும் அப்படிலாம் நீங்கள் வேண்டாம். ஒரு 20 இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தானே உங்களுக்கு வந்து இப்போ கூட ரஜினி சார் காலப்படத்தில் நடிச்சிருக்கேன்.